நில்லு நில்லு, திருடுறிய வெக்கமா இல்ல? ஏன் வெக்கம் பண்ணும்? சொந்த வீட்டிலேயே திருடுறிய. இது திருட்டில்ல, உரிமை. இரு இரு, அப்பனை கூப்பிடுறேன். ஐயோ வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. உங்க அப்பன் தான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறான். நீ வேற பொய் சொல்லி பணம் வாங்கிட்டு போற. இது வேறயா? இதெல்லாம் ஒரு த்ரில் பாட்டி. த்ரில்ன்றது ஒரு த்ரில்? லட்டு வாங்கி தர ஐஸ் வைக்கிறியா? அன்னைக்கு இப்படிதான் ஏமாத்திட்டேன். இரு இரு, உங்க அப்பனை கூப்பிடுறேன். எங்கம்மா திருட? எங்க? பாட்டிதான்ப்பா, பாட்டிதான். ஐயோ நான் இல்ல. என்னம்மா இந்த நேரத்துல? என்னம்மா அதை நீ கூடமா நம்பல? இந்த 72 வயசுல பணம் திருடினதும் கிடையாது, போய் சொன்னதும் கிடையாது. போய் சொன்னது பாட்டி, நேத்து கூட 2 லட்டு திருடி தின்னல. அது என்னமோ உண்மைதான். லட்டு வாங்கத்தானே திருடினீங்க? ஏமா உனக்கு சுகர் இருக்குன்னு ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, ஏமா இப்படி பண்ற? நான் படத்தை எடுக்கலடா. இது எப்படி வந்துச்சு? இந்த படம் எப்படி வந்ததுன்னு தெரியல. ஏய் கிழவி, சொந்த வீட்லயே திருடுறியே, தப்பில்ல? என்ன கொடுமை சரவணா இது! வா. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, உன் மக பெரிய வித்தக்காரி. இந்த பணம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுடா. எல்லாம் எனக்கு தெரியும்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவ குடும்பம் ரசிக்க முடியும்? அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தானேம்மா. போம்மா, போய் தூங்குமா. பிஸியா இருக்காங்க. ஒருத்தங்க கல்ல குடு. கடல போடுறா. இதுவாது பரவாயில்லடி, பக்கத்துல பாரு, அங்க ஒருத்தர் கடலைய போட்டு கவுரி பாக்குறான். இப்ப பாரு வேடிக்கை. ஐயோ ஐயோ, பர்ஸ் ஆச்சுடா, பர்ஸ் ஆச்சுடா. பர்ஸ்ட்டங்களா? யாரு 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 யாரு? அவனா அவனா? ஒட்டு டு செகண்ட் ஜமோசன். ஓகேவா? ஓகே ஓகே. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. அம்மா அண்ணே, அந்த ஃபிகர் உங்களை கூப்பிட்டாங்க. உங்களை தானே? வாங்க அண்ணே ஒரு நிமிஷம். அடா அடா அடா, எறா பெருசா. டேய் எறா பெருசா. திருட்டு ராசக. என்ன மேடம்? மேடம் உங்க பர்ஸ். பர்ஸா? என்ன பர்ஸ்? என்ன பர்ஸா? என்ன மேடம் உங்க பர்ஸ் அடிச்சிட்டான்னு சொல்லி கியாமனு கத்துனங்க. ஆள ஒரு உழப்பு உழப்பிட்டு வந்திருக்கேன். உங்க பர்ஸ் இல்லையா அது? பின்னாடி சுத்தி பாருங்க, விரும்புற பொண்ணு வீடு தேடி வருவா. இது உனக்கு இல்லம்மா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அந்த செக்ஷன் போலாமா? நல்லா இருக்குல்ல, கியூட்டா இருக்கடி. ஏய் என்ன ஆறு தெரியுதா? வா கலாய்க்கலாம். ஏன் தட்டி விட்ட? கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு தான் தட்டி விட்டுச்சு. சார் எனக்கு ஒண்ணு தெரியாது, என் கையில என்ன வந்துச்சு அதை கேளுங்க. உங்க சண்டைய வெளிய வச்சுக்கங்க. 250 பே பண்ணிட்டு போங்க. ஒரு கிளாஸ் குடிக்க தெரியல, இவன் கல்யாணம் பண்ணி எப்படி கரைய கடந்து போறானோ. மாத்தி வந்து தீட்டு வாரு. 3000 பில் மேடம். ஆப்பு பெருசா வெச்சிட்டாண்டி. எதுக்கு சிவா இந்த வேஸ்ட் செலவு? இது என்ன செலவு? குழந்தைக்கு தானே. இப்படி செலவு பண்ணி செலவு பண்ணி ரொம்ப கெடுத்து வச்சுட்ட சிவா. பாத்தியா, இப்பவே வக்காலத்து வாங்குற. உங்க போனாச்சேக்கா. அக்கா அக்கான்னு 1000 வாட்டி உரிமையோட கூப்பிடுற, ஆனா சொல்றத மட்டும் செய்யாத.
எனக்கா என்ன செய்யல? என் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் சொன்னேனே, நீ போய் பாத்தியா? ஓக்லோட் ஜாஸ்திகா, வர சண்டே கண்டிப்பா போய் பாக்குறேன். இந்தக்கா இந்த மாசம் வாடகை. சிவா, உரிமையை பத்தி பேசிட்டு பணத்தை பக்குவமா என்றா பாரு. இந்த சிவா, இனிமே நீ வாடகையே தர வேண்டாம். இன்னையில இருந்து உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு. ஐயோ, என்ன மாப்பிள, நம்ம எடுக்கிற அளவுக்கு ஏடிஎம்ல பணம் இருக்குமா? கொஞ்சம் காலையிலயே வந்துருக்கலாமோ? நீ எங்கடா போற? முடிவெட்ட போறேன். ஏண்டா, நாங்க பணம் எடுத்த ஏடிஎம்ல வராதா? தம்பி, நாங்க பாக்காத ஏடிஎம்மே இல்ல. பேல்ட் பேங்கவே வேறல்ல விட்டு ஆட்டினவங்க. காடா குடு, எப்படி சிஸ்டத்தை டீல் பண்றது மட்டும் பாரு. நாங்க திருடிட்டு போறானோ? ஹலோ, சொல்றா. ஏய், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரேன்டா. ஓகேடா, கண்டிப்பா வந்து பாத்துக்கிறேன், வந்து சால்வ் பண்றேன். ஓகே, பின் நம்பரே வாங்கல. இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? மேடம் மேடம், பின்னாடி வேணா மேடம், முன்னாடியே கொடுத்துருங்க மேடம். மேடம் மேடம், மொத்தமா கொடுத்தா ஒரே அமுக்கு அமைக்கிறியா மேடம்? கொஞ்சம் சில்லறையா கொடுங்க மேடம். ஏய், ஒரு 50 ரூபாய் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துருங்க மேடம். ஒரு கட்டி கரெக்ட் பண்ணுங்க மேடம். ஏய், யாரு கூட பேசிட்டு இருக்க? இருடா வரேன்டா. சீ, வெளிய வா, குடுங்க மேடம், லேட் ஆகுது மேடம். ஐயோ மேடம், மேடம் 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 மேடம், கொஞ்சம் மேடம், கும்புறீங்க மேடம். ஏய், என்னடா? ஏய், அமுக்குடா. என்னடா இதுயா? வரலடா. ஏய், வட்டுல அமுக்குடா. என்னது உப்பு கேக்குது? சென்னையில வர வர தண்ணில உப்பா மாறிடுச்சா? மஞ்சள் ஆகுது. நல்ல வேலை யாரும் பார்க்கல. அதுக்குள்ள தடைச்சிருவோம். நல்ல வெட்டி முடா. சேச்சி, இவன் கூட உன்னை தாண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடம்பு அங்க இல்லையா? வரேன்டி வரேன். நாங்க பாக்காத போலீஸா? நீ போலீஸ கூப்பிடு, சிபிஐ கூப்பிடு, மிலிட்டரிய கூட கூப்பிடுற. அதுக்கெல்லாம் அசர மாட்டான். அப்படி அடிச்ச ஆணி மாதிரி அப்படி நிப்பாட்டு. ப்ளீஸ் நான் குடுத்துறேன்னா ப்ளீஸ் நான். அந்த பயா இருக்கட்டா. என்ன போலீஸ் மேடம்? மேடம், துப்படா குடுக்க மாட்டேங்கிறா மேடம். பொய் சொல்றாங்க மேடம். எப்படிரா தலைக்கு வந்துச்சு? ஆமல்ல, இது வந்து வண்டி இல்ல மேடம். இல்ல மேடம், துப்படா எடுத்ததும் இல்லாம வண்டியில ஏறி உட்கார சொல்றான். இல்ல பொய் மேடம், அண்ணனுக்குள்ள பீத்துல. ஆமா மேடம், பீச்ல என்ன சொன்னான் தெரியுமா? நீயா கொஞ்சம் மிஸ் ஆயிட்ட? இல்லனா உன்னையும் ஈவ்டிசிங் கேஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன். ஈவ்டிசிங் கேஸ் உங்களை பாதுகாக்கப்பட்ட சட்டம், அதை மிஸ்யூஸ் பண்ண பாதிக்கப்பட்டது நீங்க தான். இது ஒண்ணும் வண்டியில விழுந்த மாதிரி தெரியலையே. எல்லா ரேகையும் பதிஞ்சிருக்கு. ஓ பாட்டி, ஆயுள் ரேக பிரகாசமா இருக்கு. பையனோட எதிர்காலம் நல்லா இருக்கும். சும்மா பாட்டி, பாட்டி இப்ப ஒத்துடம் கொடுக்கறியா இல்லையா? என்ன நடந்ததுன்னு எனக்கு மட்டும் சொல்லு. உங்ககிட்ட சொன்னா பிபிசி நியூஸ்க்கே சொன்ன மாதிரி ஒத்துடம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். முதலாளிக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி கொடுக்கல. அப்படி போடுதல, இங்கேயும் ஒண்ணு இருக்கு. யாருமே அடிக்க மாட்டாங்க. வாய மூடு, எப்ப வந்தாலும் தின்னுகிட்டேன். ஒண்ணு பேடிப்பிக்கணும்னு விசாரிச்சுள்ளோம். அங்க நான் போடுச்சுட்டா. ஏய், சல பாந்தி.
ஏன் அப்பன்றா? ஒருத்தன் பாக்குறது தெரியலையா? பட எவனையோ எவனோ அடிச்சா உனக்கு என்னம்மா? ஊறுபட்டு ரத்தம் அங்க இருக்குது, அதை விட்டுவிட்டு இங்க வந்து உறிஞ்சிடுவாரு கூறுகட்ட கொசு. அக்கா அக்கா இங்க ஏன் பாக்குறீங்க? பாட்டு பொட்டி சும்மா இருந்தா கெட்டு போம்னு சொல்லுவாங்க. உங்க கையால அந்த பொட்டிய ஒரு அமுக்கு அமுக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் கொசுக்கடி வலி தெரியாம இருக்கும். என்ன உங்க ஆபீஸ்க்கு ஒரு மூட்டை வந்திருக்கேன். இங்க மூட்டை எல்லாம் வராத, வேற அட்ரஸ்க்கு ஏதாவது வந்திருக்கும். எடுத்துக்கலாமா? எங்கயாவது கூ ஆப்ல போட்டு போயிருவேன். எப்படி எங்கடா இருக்கிற அத்தா? தண்ணி எல்லாம் வருது அண்ணே. எலிர தன் தண்ணியா தான் இருக்கும் போல இருக்கண்ண. இருங்க விட்டாடா, மூட்டை இல்லைன்னு பாருங்கடா. இவனை மறந்துட்டேன். அநியாயமா ஒருத்தன மயங்க வச்சிட்டா. அட பாவிகளா, மாத்து மாத்துன்னு மாத்திட்டு அவன் மயங்கு போய் கிடக்குற அவனை பத்தி கவலைப்படுறீங்க? என்ன எவனுமே கவலைப்படலையாடா. சரி விடுறா, எலி நினைச்சோம் தாண்டா அடுத்துட்டேங்க. ஏண்டா எந்த ஊர்லடா எலி இந்த பெருசா இருக்கும்? டேய் இவன் லாஜிக் எல்லாம் கேக்குறான், வேலைய பாருங்க போங்க. லாஜிக்கா? ஏண்டா பரதேசிகளா அவளுகளாவது? ஒத்த இடத்த விட்டு மத்த இடம்ல அடிச்சாளுங்க. நீங்க டோட்டல் மனைவியாக வேண்டும் என்று என்ன மறுபடியும் பொண்ணு பாக்கவா? ஆமா, இந்த ட்ரிப் கன்ஃபார்ம் கல்யாணம் தான். பத்திரிக்கை வைக்கிறேன். என்னது? சாரிண்ணே சாரிண்ணே, சாரி சொன்னா சரியாயிடுமா? யாரு கிளீன் பண்றது? ஏன கோபப்படுறியா? ஒரு சின்ன விஷயம், இது போய் இவ்வளவு கோபப்படுறியா? ஏன் கோபப்படுறியா? இப்ப என்னச்சுப்பா இது கிளீன் பண்ணும் அவ்வளவுதானே? இப்ப பாருங்க எப்படி சூப்பர் கிளீன் பண்ற பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, கொஞ்சம் அதிகமா போச்சோம். அதிகமா அவள அதிகமா ஆயிடுச்சு. இந்த டிரஸ் விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 5000 ரூபாய் போச்சு. பொண்ணு வாங்கி நின்று போச்சு. பொறுமையா இருக்க, நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க.
உங்கள் கல்யாணம் பார்க்க அண்ணே பத்து பத்து பத்தே நிமிஷம்னே வீட்டுக்கு போய் துவச்சு அப்படியே அயன் பண்ணி சும்மா அப்படி பல 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 பலம் கொண்டாரம் பாருங்க அப்படி வேட்டி கொடுங்க இது எதுக்கு கண்டிப்பா மிஸ் ஆகக்கூடாதுன்னே அண்ணே இதே இடத்துல ஆறாம அசியா பண்ணுங்கண்ணே சும்மா பத்து பத்து நிமிஷம் பல பலம் கொண்டாரங்க எல்லா ஆட்டக்கோரனும் கூட ரொம்ப நல்லவனா இருக்கானே பத்து வருஷம் வெயிட் பண்ணோம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டோமா ஆடாம அசையாம நிக்க சொன்னான் இங்கேயே உட்காந்துருவோம் ஒண்ணுமே காணணும் ரொம்ப நல்லவனா தெரிஞ்சா வந்துருவான் வந்துருவான் நமக்கு தூக்கம் வர வருது சாரிங்க தெரியாம பட்டுச்சு என்ன இது நான் எப்படி ஆபீஸ்க்கு போறோம் ஏங்க பிரச்சனை பண்றீங்க அஞ்சு மணிக்கு எந்த ஆபீஸ்ங்க இருக்கு அதுக்கு வேலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது என் டிரெஸ்ஸுக்கு பதில் சொல்லு நானும் தண்ணி அடிச்சுதான் உட்காந்துக்கிறேன் தண்ணி அடிச்சா ஓரமா போ ஐயோ அந்த தண்ணி இல்லமா இந்த சாக்கடை தண்ணி என்ன யோசிக்கிற சேர் அடிச்ச டிரெஸ் காணாம பாக்குறியா அடிச்சவன் ஒரு ஜென்டில்மேன் அவனே கைட்டி தோச்சி அயன் பண்ண கொண்டு வர போய்கிறான் நீயும் கைட்டி குடு தம்பி தோச்சு குடு ஓரமா உட்காரு நல்ல விஷயம் தானே சொன்னோம் ஏன் கோவப்படுறான் நீ என் டிரஸ் தோச்சு குடு எங்க அவன் தான் அறிவு கட்டத்தனமா பேசுற நீங்களுமா நான் என்ன அவன மாதிரி என் டிரஸ் கட்டியா தர முடியும் தம்பி நீ தானே சேர் அடிச்ச வீட்டு கூட்டு போய் தோச்சு குடு ஏப்பா சட்டு புட்டு பேசி ஒரு முடிவெடுங்க டேய் அத பேசி முடியாது முடியாதுன்னு சொல்லியே பீரிப்பிக்க பண்ணனடா நம்ம டிரஸ் வர்த்தம் நம்மளும் இதே மாதிரி பிக்கப் பண்ணுவோம் கூப்பிடுறேன் நல்ல வேலை அக்கா இல்ல என்ன உன் சொந்த விடுமுறை போயிட்டு இருக்க இது வரைக்கும் எந்த பொண்ணையும் கூட்டு வந்ததில்ல அக்கா பாத்துட்டு போறாங்க உள்ள இருக்க என்ன கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா
வலிக்கும்னா அண்ணனை பத்தி சாதாரண நினைச்சியா? இந்த ஆசாரி மூக்கு குத்துனா வலிக்கும் வலிக்காது ரத்தம் வராதுமா? ஒண்ணு இல்லம்மா, சும்மா நறுக்குன கொசு கடிக்கிற மாதிரி. வலிக்காம ரத்தம் வராம மூக்கு குத்துறதா? அது எப்படி? அது அப்படிதான், அப்படிதான். தெரியாதா, தங்கச்சிக்கு மூக்கு குத்தும் போது கத்துனாலோ ரத்தம் வந்தாலும் கடற்கரை காதலே சொல்லிவிட. எவ்வளவு நாள் கேக்குறேன் என் தங்கச்சிக்கு மூக்கு குத்தணும்னு, வலிக்கூடாது ரத்தம் வரக்கூடாது. அது எப்படியா முடியும்? ஊர்ல உலகத்துல இல்லாத தங்கச்சியா நீ வச்சுக்கிட்டு இருக்க? மூக்கு குத்தினா ரத்தம் வரத்தையா செய்யும், வலிக்கத்தையா செய்யும். இன்னைக்கு மட்டும் நீ காசு இல்லாம வந்தா இந்த காலால தலை கொண்டுடுவேன். என்ன அதான என்ன